ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் வந்து அல்ஹசாவில் இருக்க அல்குவாரா மவுண்டெயின் லேண்ட் ஆஃப் சிவிலைசேஷனுக்கு போகிறோம். அந்த போகிற வழி ஃபுல்லாகவுமே பெரிய பெரிய பிளாட்டியூஸ், அப்புறம் வந்து அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த அல்குவாரா மவுண்டெயின், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேவ்ஸ், சூப்பர் பெரிய பெரிய மவுண்டெயின்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி, சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு நல்லா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று மியூசியம், இன்னொன்று கேவ்ஸ். மியூசியம் பார்த்தீங்கன்னா குட்டியான மியூசியம் தான். அந்த மியூசியத்தில் ஓல்டு மானுமெண்ட்ஸ், ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாச்சூஸ், அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இந்த கேவ்ஸ்க்கு போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரியால் பர் அடல்ட். இந்த கேவ்ஸுக்கு போகிற கரெக்ட் டைம், அதாவது வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே, அதாவது ஈவினிங் மேலே போனீங்கன்னா தான் அந்த சன்செட்டையும் பார்க்க முடியும், அப்புறம் கேவ்ஸ்குள்ளே போனீங்கன்னா லைட்டிங்ஸையும் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டோட நேமு லேண்ட் ஆஃப் சிவிலைசேஷன். இதை கட்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் சவுதி ரியால் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேவ்ஸ் மியூசியம் மட்டும் இல்லை, நிறைய தியேட்டர்ஸ், கேஃபே, அது மட்டும் இல்லாமல் வீக்லி பேசிஸில் சில கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், விஷுவல் ஷோஸ், மியூசிக் ஷோஸ்ன்னு நிறைய நடக்குது. இந்த கேவ்ஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இந்த கேவ்ஸோட டெம்பரேச்சர் வந்து ஆல் ஓவர் த இயர் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் மெயின்டைன் ஆகும். இந்த கேவ்ஸில் வெளியில் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் லோவாக இருந்தாலும் சரி, உள்ளே பார்த்தீங்கன்னா கேவ்ஸ்குள்ளே 21 to 23 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்போஸ்ட் ஆஃப் லைம் ஸ்டோன், சாண்ட் ஸ்டோன், அப்புறம் மார்ஸ் ஸ்டோன். இந்த கேவ்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகழகாக லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் வாங்க, அப்புறம் வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியும்.
இப்போ நாம கேவ்ஸ்குள்ள இருக்க சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து கேவ்ஸ் கொஞ்சம் மேலே ஏறி அங்கேருந்து எடுத்த வியூ பார்க்க பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சிட்டியுமே தெரியுது. செமையாக இருந்துச்சு வியூ. இந்த பக்கம் சன்செட் ஆகிருந்துச்சு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிட்டி. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஸாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா சவுதியில் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் ஒன்று. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தமிழ் ஃபார்ச்சூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.